பெண்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது எல்லாருமே ஒன்று கூடி அதை வந்து ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி வைக்கிறாங்க. இதுவே ஒரு பையனுக்கு ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதை வந்து யாருமே பேசுறது இல்லை. ஏன் தாங்காத வாரோ நான் தாங்கும் போதும். ஒருவேளை பிரதீப் ப்ரோ வந்து உண்மையிலே தப்பு பண்ணியிருந்தாருன்னா அவருக்கு வந்து கண்டிப்பாக இந்த ரெக்கார்ட் கொடுத்தது கரெக்டு. தப்பு பண்ணவே இல்லையே, அப்போ இந்த ரெக்கார்ட் கொடுத்து வெளியில் அமிச்சது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்றது எனக்கும் தெரியல, உங்களுக்கும் தெரியல. பிரதீப் ப்ரோ யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 7 ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்ட். ஓகேவா, அவர் வந்து இப்போது அந்த பிக் பாஸ் ஹவுஸை விட்டு வெளியில் வந்துட்டார், ரெட் கார்டு வாங்கிட்டு வெளியில் வந்துட்டார். அவர் எதுக்காக வெளியில் வந்தார் அப்படின்றதும் தெரியும், ஏன்னா பிக் பாஸ் சீசன் 7 நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். நான் எதுக்கு இப்போ இதை பற்றி நான் பேசுகிறேன்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம இன்ஸ்டாகிராமில் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுறாங்க, ப்ரோ பிபி 7 பிரதீப் ப்ரோ அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க ப்ரோ, அவருக்கு வந்து அவரோட ஃபோட்டோவை ட்ராயிங் பண்ணி போடுங்க ப்ரோ உங்களோட யூடியூப் சேனலில் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காக தான் திரும்பவும் பிரதீப் ப்ரோ உள்ளே போனோம், அந்த மாஸ் என்ட்ரிக்காக நான் வெயிட் பண்ணுறேன். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோவையும் நான் பண்ணுறேன். கைஸ் வாங்க இந்த வீடியோ எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். வாங்க வாங்க வாங்க. ஓகே கைஸ், இப்போ நான் வந்து பிரதீப் ப்ரோவோட ட்ராயிங்கை நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ப்ராப்ளம் என்னன்றத நான் தெளிவாக சொல்கிறேன். ஓகேவா, என்னென்ன எதனால் அவர் வெளியில் போனார் அப்படின்றது நான் பார்த்த வரைக்கும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து ரவீனா அவங்கள்ட்ட இருந்து நான் ஆரம்பிக்கிறேன். ரவீனா வந்து ஒரு தடவை அவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லி இவர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அது வந்து எப்படின்னா, இவங்களோட அர்ணா கயிறு வந்து தெரியுது அப்படின்ற மாதிரிலாம் கமெண்ட் பண்ணியிருந்திருக்காரு. இப்போ ரீசெண்டாக வெளியில் வந்த ஒரு கண்டஸ்டன்ட், பிபி 7 கண்டஸ்டன்ட், அதாவது எவிக்ட் ஆகி வெளியில் வந்த ஒரு பிபி 7 கண்டஸ்டன்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி ஆமாம் அவர் அப்படி தான் கமெண்ட் பண்ணார். அவர் வந்து எதுக்காக அந்த மாதிரி கமெண்ட் பண்ணார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நிறையா பேர் பார்த்துட்ருக்காங்க, ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணாத, ஸோ அது வந்து பார்க்குறவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல எண்ணத்தில் தான் அவர் வந்து உன்னை தான் தப்பாக எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல எண்ணத்தில் அவர் வந்து அந்த மாதிரி ஒரு கமெண்டன்னு அவர் ரவீனா கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து ரவீனா என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, இவர் வந்து என்னை தப்பா கமெண்ட் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து பூர்ணிமா அண்டு மாயா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அவருக்கு சரியான ஸ்கெட்சு போட்டு அவரை வந்து அந்த வீட்டிலேருந்து தூக்கிட்டாங்க. ஆக்சுவலி பூர்ணிமாவுக்கு என்ன விஷயம்னா, இந்த மாதிரி விஷ்ணு வந்து ஒரு கேம் விளையாண்டுட்டு இருக்கும்போது விஷ்ணுவை தான் அவர் வந்து கலாய்ச்சிருப்பார் பிரதீப் ப்ரோ. ஆனால் அவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, நம்மளை தான் கலாய்க்கிறாங்க அப்படின்னு சொல்லி பிபி ஹவுஸில் இருக்கிறவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னு நினச்சி அவர்கிட்ட போய் டவுட் கேட்கும்போது, இந்த மாதிரி நீங்கள் என்ன தான் பற்றி பேசுனீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சிம்பிளாக சொல்லிடுவார், என்னோட நான் வந்து உன்னை பற்றி நான் பேசலை, நான் விஷ்ணுவை பற்றி தான் பேசினேன் அப்படின்னு சொல்லி அவர் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருவார். ஸோ அப்படி இருந்துமே அவங்க வந்து அவரையே டார்கெட் பண்ணி இந்த மாதிரி என்ன தான் சொன்னார் அப்படின்னு சொல்லி கடைசியில் ரெட் கார்டு கமல் சார் கேட்கும்போது கடைசியில் ரெட் கார்டு கொடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களும் சேர்ந்து தான் அவங்க அனுப்பிச்சிருப்பாங்க. அதே மாதிரி தான் மாயாவுக்கும். ஸோ இந்த மாதிரி பிளான் போட்டு தான் அவங்க வந்து பிரதீப் ப்ரோவை வெளியில் அனுப்பிச்சாங்க. உமன்ஸுக்கு வந்து சேஃப்டி இல்லை சேஃப்டி இல்லை அப்படின்னு சொல்லி தான், முக்கியமாக அதை சொல்லி தான் அவங்க வந்து வெளியில் அனுப்பிச்சாங்க. அதாவது பெண்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது எல்லாருமே இந்த உலகத்தில் எல்லாருமே ஒன்று கூடி அதை வந்து ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி வைக்கிறாங்க. உண்மையிலே அந்த பிரச்சனை நடந்துருந்தா ஓகேவா, இதுவே ஒரு பையனுக்கு ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதை வந்து யாருமே பேசுகிறது இல்லை. ஏன் எனக்கு வந்து இந்த இதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம், இந்த பிபி 7 நடக்கிற விஷயத்துலேருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம், இது வந்து ஒரு தப்பான நோக்கத்தில் போயிடக்கூடாது இல்லை. இப்போ உண்மையிலே ஒரு பொண்ணுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் ஒரு பையனால் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணை வந்து இந்த பிபி 7 பார்த்துட்டு ஒரு சில பேர் மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா, இந்த மாதிரி இது உண்மையிலே நடந்திருக்கா இந்த பொண்ணுக்கு இல்லை பொய் சொல்லுதா அப்படின்னு யோசிக்க தானே தோணும். உங்களுக்கு புரியுதுங்களா? ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், இது ரொம்ப சீரியஸான விஷயம். ஸோ இதை வந்து நம்ம அசால்ட்டாக எடுத்துக்கிட்டோன்னா இது வந்து தப்பாக தான் முடியும். ஓகேவா, ஒருவேளை பிரதீப் ப்ரோ வந்து உண்மையிலே தப்பு பண்ணியிருந்தாருன்னா அவருக்கு வந்து கண்டிப்பாக இந்த ரெக்கார்ட் கொடுத்தது கரெக்டு. ஓகேவா, அவர் தப்பு பண்ணவே இல்லையே, அப்போ இந்த ரெக்கார்ட் கொடுத்து வெளியில் அமிச்சது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்றது எனக்கும் தெரியல உங்களுக்கும் தெரியல, இந்த பிபி பிக்பாஸ் ஹவுஸுக்கு தான் தெரியும்னு நினைக்கிறேன். சரி ஓகே கைஸ், நான் வந்து என்னோட முறையில் நான் சப்போர்ட் பண்ணிட்டேன் அவருக்கு. உங்களால் சப்போர்ட் பண்ண முடிஞ்சால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா, ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய் கைஸ்.